சாமாச்சி சேனல்ப்பா, இன்னைக்கு சத்துமா வரைக்க போறோம். மொத்தம் 21 பொருள் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. 21 பொருளுமே 100 கிராம் தான். கேப்ப 100 கிராம், கம்பு 100, சோளம் 100, மக்காச்சோளம் 100, தினை 100ப்பா, சிகப்பரிசி 100 கிராம், சம்பா கோதுமை 100 கிராம், பார்லி அரிசி 100 கிராம்ப்பா, கொள்ளு 100 கிராம், பாசி பயறு 100 கிராம், நிலக்கடலை 100 கிராம்ப்பா, இது வந்து இது சோயா 100 கிராம்ப்பா, அவல் 100 கிராம், சுண்டக்கடலை 100 கிராம், பொரியடலை 100 கிராம், 50 பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. இது வந்து ஜவ்வரிசி கொஞ்சோன்னு போட்டால் போதும்ப்பா. கொஞ்சோன் சுக்கு 50 முந்திரி பருப்பு, 50 பிஸ்தா பருப்புப்பா. கொஞ்சம் ஏலக்காய் போட்டால் போதும்ப்பா. மொத்தம் 21 பொருள் எடுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாமே தனித்தனியாக தான்ப்பா வறுத்து எடுக்கணும். தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேப்பா. கம்பு நல்லா வறுபட்டுருச்சுப்பா, நல்லா செவந்து வந்துச்சு. இதையும் நம்ம எடுத்து கொட்டிக்கிடுவோம்ப்பா. அடுத்து சோளம் வறுப்போம்ப்பா. அடுத்து இது நல்லா வறுபட்டுருச்சுப்பா, இதையும் எடுத்து அதில் கொட்டிக்கிறோம். அடுத்து சோளக்கருது போட்டுக்கிறோம்ப்பா. மக்கா அடுத்து இந்த சிகப்பரிசியை வறுத்துக்கிடுவோம்ப்பா. சிகப்பரிசி நல்லா செவக்க வறுத்துக்கிடுவோம்ப்பா. வறுத்துட்டு அதோட சேர்த்துருவோம். வறுத்ததோட சிகப்பரிசி நல்லா வறுபட்டுருச்சுப்பா, இதே எடுத்து அதில் கொட்டிக்கிறோம். அடுத்து கோதுமையை கொட்டிக்கிறோம்ப்பா. அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கிடுவோம். சம்பா கோதுமையும் நல்லா வறுபட்டுருச்சுப்பா, அதையும் அதோட கொட்டிக்கிடுவோம். அடுத்து பார்லி அரிசிப்பா. இது 100 கிராம் வாங்கியிருக்கிறேன், ஆனால் இதில் பாதி போட்டுக்கிறோம். போதும்ப்பா, கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஆ, போதும். இதுவும் செவக்க நல்லா வறுபட்டுருச்சுப்பா, அதோட சேர்த்து கொட்டிக்கிடுவோம். அடுத்து பொரியடலையை போட்டுக்கிறோம்ப்பா. அதையும் நல்லா செவக்க வறுத்துருவோம்ப்பா. பொரியலை நல்லா செவந்து வந்துருச்சுப்பா, இதை கொட்டிக்கிறோம். வறுத்துக்கிறோம்ப்பா. சுண்டக்கலையும் நல்லா வறுபட்டுருச்சுப்பா, அப்படியே அதோட சேர்த்து கொட்டிடுவோம். அடுத்து கொள்ளு போடுறேன்ப்பா, அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கிறோம். இதுவும் கொள்ளும் நல்லா செவக்க வறுத்து வறுபட்டுருச்சுப்பா, அதோட சேர்த்து இதையும் கொட்டிடுவோம். அடுத்து பாசி பயிறு போடுவோம்ப்பா. பாசி பேர் நல்லா வறுபட்டுருச்சுப்பா, அதையும் அந்த வறுத்ததோடு சேர்த்து கொட்டிடுவோம். அடுத்து சோயா போடும்ப்பா. சோயாவும் நல்லா வறுபட்டுருச்சுப்பா, ஏற்கனவே வறுத்து வச்சதோடு சேர்த்து இதையும் கொட்டிடுவோம். அடுத்து நிலக்கடலையை போட்டுக்கிறோம்ப்பா. கடலையும் நல்லா வறுபட்டுருச்சுப்பா, நான் ஏற்கனவே வறுத்து வச்சதோட கொட்டிடுவோம். அடுத்து வெள்ளை அவல்ப்பா, அதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கிடுவோம்ப்பா. வறுத்துட்டு அதை ஏற்கனவே வறுத்து வச்சதில் கொட்டிக்கிடுவோம். அவளும் நல்லா பொரிஞ்சிருச்சுப்பா, அதோட சேர்த்து கொட்டிடுவோம். அடுத்து ஜவ்வரிசி போடுவோம்ப்பா. ஆனால் 100 நான் வாங்கி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் போட்டால் போதுப்பா, ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும். ஜவ்வரிசி நல்லா வறுபட்டுச்சுப்பா, அதை அதோட சேர்த்து விட்டுருவோம்.
அடுத்து பாதாம் பருப்பு எடுத்துக்கிறோம்ப்பா. எல்லாமே 100 சேர்த்துருக்கேன், இது 50 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 100 சேர்த்துக்கங்கப்பா. 100 பாதாம் பருப்பு, 100 முந்திரி பருப்பு, 100 பிஸ்தா. என்கிட்ட 50 தான் இருந்துச்சு, அதனால 50 கிராம் போட்டுருக்கேன். பாதாமும் நல்லா வறுபட்டுருச்சுப்பா, அதோட சேர்த்து நம்ம கொட்டிடுவோம். அடுத்து முந்திரி, முந்திரிப்பா 50 கிராம். அதையும் லேசாக வறுத்துக்கிறோம்ப்பா. முந்திரியும் அதோட சேர்த்து கொட்டிடுவோம்ப்பா. அடுத்து பிஸ்தா பருப்பு 50 கிராம்ப்பா, அதை போட்டு அது நல்லா செவக்க வறுத்துட்டு அதோட சேர்த்து கொட்டிடுவோம். இந்த பிஸ்தாவையும் அதோட சேர்த்து கொட்டிடுவோம்ப்பா. அடுத்து சுக்குப்பா, சுக்கை கொஞ்சம் வறுத்துக்கிறோம் லைட்டாக. சில பேருக்கு சுக்கு போட்டால் பிடிக்காது, இருந்தாலும் எடுத்து தனியாக வறுத்து வச்சுக்கிடுவோம். சுக்கை வந்து நல்லா வறுத்துருச்சுப்பா, அதை வந்து அந்த வறுத்ததோடு கொட்டாமல் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து கொஞ்சோண்டு ஏலக்காய்ப்பா, இந்த ஏலக்காயும் எடுத்து தனியாக வச்சுக்கிறோம்ப்பா. வறுத்ததோடு சேர்த்து கொட்ட வேண்டாம், இதையும் தனியாக, சுக்கையும் ஏலக்காயும் தனியாக வச்சுக்கிடுவோம்.